ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் 2 அரசர்கள் 6:15 மற்றும் 16 இறைவசனங்கள். கடவுளுடைய அடியவரின் வேலைக்காரன் வைகரையில் எழுந்து வெளியே வந்தான். அப்பொழுது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு, ஐயோ, என் தலைவரை என்ன செய்வோம் என்று கதறினான். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடலுடைய அடியவரின் வேலைக்காரன் சிரியாவின் மன்னன் அனுப்பிய படைகளின் பலத்தை பார்த்து எலிசாவிடம் கதறுகிறான். எலிசா அவனை தைரியப்படுத்தி அவனுடைய கண்களை திறக்குமாறு ஆண்டவரிடம் வேண்டுகிறார். ஆண்டவரும் வேலைக்காரன் கண்களை திறந்து மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்திருப்பதை காண்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்மிலும் பலர் நம்மை சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளை பெரிதாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து விடுகிறோம். பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கும் இயேசு பெரியவர். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் யோசுவாவிடம், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்கிறார். ஈசாக்கிடம், உன் தந்தையாகிய ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உமது வழிமரபை பெருகச் செய்வேன் என்கிறார். இன்று நாமும் ஆபிரகாமின் குமாரத்தியாகவும் குமாரர்களாகவும் இருக்கிறபடியினால் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படி நமக்கு இரக்கம் செய்பவர். பயம் என்பது தேவையில்லாத ஒன்று. பயப்பட வேண்டும். யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். மாறாக ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்கிறார். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களையும் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன் தேவன் என்கிறார். நம் தேவன் சர்வ வல்லமை உள்ள பராக்கிரமசாலி, எந்த இக்கட்டிலிருந்தும் விடுவிக்கிற தகப்பன், வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தகப்பன், நம்முடைய மரண பரியந்த முறை நம்மளை வழி நடத்துபவர். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளை தந்த கிருபைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட இந்த வாசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறது, அதற்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அப்பா, எலிசாவின் வேலைக்காரனின் கண்களை திறந்தது போல எங்களின் கண்களையும் அப்பா, எங்களுடைய விசுவாசத்தில் ஓடும்படியாய் எங்கள் கண்களை திறந்திரளும் சுவாமி. ஆமாண்டவரே, அப்பா, எல்லா அதிசயங்களையும் காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்திரளும். வேதத்தின் ரகசியங்களையும் மறை பொருள்களையும் எல்லாவற்றையும் காணும்படி எங்களுடைய அகக்கண்களை திறந்திரளும் சுவாமி. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் அறிந்திருக்கும்படியா இன்னும் எங்களை அப்பா ஆழ்ந்த விசுவாச நடத்தி செல்ல வேண்டுமா? எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமாண்டவரே, எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறீரே, அதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாகவே இருக்கிறீரே, அதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறே தகப்பனே, அதற்காய் மக்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஜபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் பயப்படாதே இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பிள்ளைகளாக உங்களை வாழ வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.